சிவகிரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. 18/1/2023 மாலை 4 மணி விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி 3 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க. கன்றுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க. பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எனக்கு கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவான விளக்கமும் அட்ரஸும் கொடுப்பாங்க. நேரில் போய் பார்த்துட்டு நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாமுங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தரப்படுங்க. நேரில் வந்தாலும் வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும் நீங்கள் பண்ணால் போதுமானது. முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் இல்லை. எப்போவுமே நம்ம கயிறு மாற்றி குடல் புல் நீக்கம் பண்ணி வச்சுருவோங்க. வண்டி ஏற்றும் போதும் தேவையான தும்பு, திருகாணி, தலைக்கயிறு, கழுத்துக்கட்டி எல்லாம் புதுசு போட்டு பாதுகாப்பான முறையில் ஏற்றி கொண்டு வந்து உங்கள் வீட்டில் ஜாயிண்ட் வாடகையில் இறக்கி கட்டி கொடுக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க. நீங்கள் நேரில் வந்து வாங்கினீங்கனாலும் சரிங்க, வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க. வீடியோ பார்க்குறவங்க நம்ம சொல்கிற ஆடியோ விளக்கத்தை முழுமையாக கேட்டுட்டு மாடுகள் கன்றுகளை நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க. நேரில் வந்தீங்கனாலும் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டாலே நீங்கள் வாங்கக்கூடிய மாடுகளாகட்டும் கன்றுகளாகட்டும் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் மீதி தொகையும் வண்டி வாடகையும் கொடுத்தா போதுமானதுங்க. இன்றைய பதிவில் ஒரு வட இந்திய கிடாரிங்க, ஒரு எருமை கிடாரி கன்று, ஒரு கருடமுக காராம்பசு காளை கன்று என மொத்தம் 3 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க. பதிவில் முதலாவதாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கருடமுக காராம்பசு கன்று காளை கன்றுங்க. வயது 11 மாதங்கள் ஆகுதுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. கழிப்பு சுழியோ குறைப்பழுதோ இல்லைங்க. தொப்புள் இறக்கம் இல்லை. குழாம்புகள்னாலும் தெளிவாக இருக்குதுங்க. திமிழ் நல்ல ஏற்றமான திமிழ் அமைப்போடு இருக்குது. நெத்தி குழி நெத்தியோடு இருக்குதுங்க. இந்த 11 மாதங்களான சுழி சுத்தமான கருடமுக காராம்பசு காளை கன்றினுடைய விற்பனை விலை 16,000 ரூபாய்ங்க. கன்று நல்ல தரமான கன்றுங்க. முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாமம் போட்ட மாதிரி பெருமாள் அம்சத்தோடு இருக்குங்க. கோவிலுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கறதுனாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து வாங்கி ரேக்லா ரேஸுக்கு பயன்படுத்துறதுனாலும் சரி, இல்லை வந்து வடமஞ்சு விரட்டு, எருதாட்டம், எதுக்கு வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த வயதில் வாங்கி நீங்கள் அதை பக்குவப்படுத்திக்கலாமுங்க. காளைக்கன்று தெளிவான கன்று. விற்பனை விலை 16,000 ரூபாய். கன்று இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க. மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு நேரில் போகலாமுங்க. நம்ம ஒரு நாளைக்கு 8-15 விற்பனை பதிவுகள் போடுறோம்ங்க. நாள்தோறும் விற்பனை பதிவுகள் போட்டுட்ருக்குறோம்ங்க. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 2 நாட்கள் மட்டும் மாலை பதிவு வந்து நம்ம பதிவு போடாமல் இருந்தோம். நேற்றிலிருந்து மாலை பதிவும் நம்ம போட்டுட்டு வந்துட்ருக்குறோம்ங்க. நண்பர்கள் மதியம் பதிவு, மாலை பதிவு இரு பதிவுகளையும் பார்த்துட்டு எந்த மாடு எந்த கன்று உங்களுக்கு பிடிக்குதோ அதற்கான அட்வான்ஸ் பண்ணிக்கிட்டால் போதுமானதுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 1.5 வருடங்களான ஒரு சுருட்டையின எருமை கிடாரிங்க. இதனுடைய விற்பனை விலை 21,000 ரூபாய்ங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீலிரவி, இதனுடைய தாயிருமை வந்து நீலிரவி எருமைங்க. அதற்கு ஒரு வட இந்திய ஊசி போட்டு பறந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா நெத்தியில் மட்டும் சுட்டி இருக்குங்க. ஒரு காலில் வெள்ளை பூவால் அப்படி இருக்குங்க. சுருட்டையின எருமைங்க. நல்ல பால் வர்க்கமான மாட்டிற்கு, எருமை மாட்டிற்கு பிறந்த ஒரு எருமை கிடாரி கன்று. வயது 1.5 வருடங்கள் ஆகுதுங்க. காம்புகள் நாளும் தெளிவாக இருக்குதுங்க. கொம்பு சுருட்ட கொம்புங்க. நல்ல கால் ஊக்கம்ங்க. நல்ல பெருவெட்டு மாடாக வருங்க. நாளைக்கு பால் கறவையிலையும் நல்ல மாடாக வந்து சேரும். நீங்கள் வாங்கி வளர்க்கணும் இல்லை ஒரு 10 கால்நடைகள் வச்சுருக்கிறீங்க, அது வந்து 10 கால்நடைகள் வந்து கழித்து போடுற தீவனத்தை கழிக்காமல் சாப்பிட்றதுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரியான கிடாரிகளை நீங்கள் தேர்வு செஞ்சு வளர்த்தலாமுங்க. மாடுகள் கழிச்சு போடுற வைக்கோல் ஆகட்டும், சோளத்தட்டாகட்டும், இல்லை பசுந்து தீவனம் ஆகட்டும், அதாவது சீம்பில் ஆகட்டும், அதை வந்து என்ன பண்ணுனாங்க, வெயிலில் ஒரு 3-4 நாள் நல்லா பரவலாக உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த மாதிரி கன்றுகளுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டுக்கோங்க. பச்சை தண்ணி மட்டும் வச்சா கூட போதும். சினை பருவத்துக்கு வருது அப்படின்னா சினை பருவத்துக்கு முன்னாடி ஒரு 20 நாட்களுக்கு வந்து சுண்டல் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சினை பருவத்துக்கு வந்து சினை ஊசி போட்டுட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் தவிடு வச்சு பழக்கினீங்கனாலும் போதுமானதுங்க. நிறை சினை ஆகும்போது நீங்கள் தாராளமாக விற்பனையும் செஞ்சுக்கலாமுங்க. அதாவது வருடத்தில் பெரும்பாலான மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் வியாழக்கிழமை தோறும் நடைபெறக்கூடிய கருங்கல் பாளையம் வாரச்சந்தையில் நீங்கள் வந்து எருமை மாடுகள் மற்றும் கலப்பின மாடுகளுக்கான பிரத்யேகமான சந்தை நடைபெறுதுங்க. அங்கே வந்து வருடத்தில் பெரும்பாலான மாதங்கள் வெளி மாநிலம் அதாவது ஆந்திரா மற்றும் கேரளா மாநிலத்துக்கு அங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு அந்த அரசாங்கம் கொடுக்கக்கூடிய லோனுக்காக எருமை மாடுகளை நிறைய வாங்க வர்றாங்க. அப்போ விலை வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 60,000 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 1.5 லட்சம் ரூபாய் வரை கூட விற்பனை ஆகுதுங்க. நல்ல கிடாரிகள், நல்ல ஊக்கமாக இருக்குது, சுருட்டையினதாக இருக்குது, தலையீத்தாக இருக்குது, அப்படி தான் விரும்பி வாங்குகிறாங்க. காரணம் என்னென்னா இங்கிருந்து அவ்வளோ தூரம் பயணிக்கணும், அதே மாதிரி ஒரு 10-15 ஈத்துக்கு வந்து தொடர்ச்சியாக அவங்க வச்சுக்கணும், மாற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக
தலையீத்தை அதிகப்படியாக விருப்பப்பட்டு வாங்குறாங்க. எருமைக்கன்று வந்து பார்த்திங்கன்னா இரண்டு கன்றுகளுமே வந்து வெள்ளிக்கண்ணுங்க, அது வந்து எருமைகளில் வந்து ஒரு பிரத்யேகமாக பார்க்கக்கூடியதுங்க. ரெண்டு கண்ணும் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கண்ணு மாதிரி இருக்குங்க, நெத்தி சுட்டி இருக்குது, காலில் ஒரு காலில் வெள்ளை இருக்குதுங்க, வால் வந்து பூவாலாக இருக்குதுங்க. விற்பனை விலை 21,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 15 மாதங்களான சுழி சுத்தமான ஒரு வட இந்திய கிடாரிங்க. இந்த கிடாரியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 23,000 ரூபாய்ங்க. நல்ல பால்வர்க்கமான கிடாரிங்க, தொப்புள் இறக்கம், காம்புகள் நாளும் தெளிவாக இருக்கிறதுங்க, நல்ல உடம்பு வந்து நல்ல ரெட்டநாடி உடம்பில் வர்றது, நல்ல நெட்டுப்போக்கான கிடாரிங்க, குணவனமாகவும் இருக்குதுங்க. 15 மாதம் ஆச்சுங்க, இன்னொரு 6 மாதத்தில் சனைப்பருவத்துக்கு வந்துடும். விற்பனை விலை 23,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நம்ம வட இந்திய மாடுகள், காங்கேயம் மாடுகள் இரண்டையுமே நம்ம கலந்து தான் விற்பனைக்கு வந்து தினமும் போட்டுட்டு வர்றோம்ங்க. காங்கேயம் மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா எண்ணிக்கை குறைவாக இருக்குதுங்கிறத நம்ம பதிவில் சொல்லிட்டு தான் வந்துட்டுருக்குறோம்ங்க. காரணம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா காங்கேயம் மாடுகளை வந்து வாங்குறாங்க. சில நண்பர்கள் வந்து வட இந்திய கிடாரிகளை வாங்கினாங்க. எல்லாமே ஒரு சூழலுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காங்கேயம் மாடுகளினுடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் நிறைய நல்ல நல்ல மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா கேரளா மாநிலத்துக்கு அடிமாட்டுக்காக போயிடுச்சுங்க. அது அவங்க வந்து பார்த்திங்கன்னா அடிமாட்டுக்காக போகக்கூடிய மாடுகளுக்கு ஒரு விவசாயி டு வியாபாரி வாங்கக்கூடிய விலையிலிருந்து அவங்க வந்து சேர்த்தி கொடுத்து வாங்குறாங்க. அதே மாதிரி நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா விற்பனை ஆகும்போது நம்ம போய் கேட்குற விலையை விட அவங்க கேட்குற விலை வந்து ஜாஸ்தியாக இருக்குதுங்க, அதுவும் ஒரு காரணம்ங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான மாடுகளை, காங்கேய மாடுகளை வந்து முறையாக சினைப்படுத்துகிறத வந்து அதை வந்து கடைப்பிடிக்காமல் சினைப்பிடிக்கிறதுல வந்து எப்போ சினைக்கு வருது, எப்படி காலை சேர்த்தணும், இல்லை அதை என்ன பண்ணணுங்கிறத முறையாக பண்ணாமல் விட்டதும் நிறையா மாடுகள் வந்து சினைப்பிடிக்காமலும் நிறைய போன மாடுகளும் இருக்குதுங்க. அதனால் காங்கேய மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண்ணினுடைய மாடுகள், அதை வந்து கண்டிப்பாக இனி வரும் காலத்தில் மாடுகளோட எண்ணிக்கை குறைஞ்சதுன்னா விலை இன்னும் கூடுதலாகலாம், அது வந்து எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே போகலாம்ங்க. ஏன்னா இந்த வருடம் நடைபெற்ற கண்காட்சியில் மாடுகளோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைஞ்சிருச்சுங்க. நிறைய விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா காங்கேய மாடுகள் வந்து வச்சுருக்கிறவங்க வந்து வீட்டுக்கு ஒரு மாடு இருந்த சூழல் வந்து பெருகிட்டு வந்தது. ஆனால் இப்போ சூழலில் மாடுகளோட எண்ணிக்கை ரொம்ப குறைவாக தான் வந்து கண்காட்சிக்கு கொண்டு வந்திருந்தாங்க. அந்த சூழலை வந்து மேலும் வந்து நீட்டிச்சிடக்கூடாதுங்க. நம்ம வந்து சேனலின் வழியாக நம்ம போடுற மாடுகள் கன்றுகள் நம்மளால் கட்டுப்படியாகிற விலையில் நம்ம போட்டுட்டு வந்துட்டுருக்குறோமுங்க. நேரடியாகவும் நீங்கள் வந்து மாடுகளை போய் தேர்வு செஞ்சு எங்கே வேணாலும் வாங்கலாமுங்க. வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு அவசியம். நம்ம மண்ணினுடைய மாடு காங்கேய மாட்டை அவசியம் வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறத நம்ம சிவகிரி கேட்டல் ஃபார்ம் சார்பாக சொல்கிறோமுங்க. இந்த வட இந்திய கிடாரியை பொறுத்த வரைக்கும் நல்ல கிடாரி, பால் வர்க்கமான கிடாரி, விற்பனைக்கு வந்து 15 மாதம் ஆகுது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டிலேயே பிறந்து வளர்ந்தது தானுங்க. விற்பனை விலை 23,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்ங்க.